கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எங்கள் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு பொறுப்புதாரியாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஹியத்திஹி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா கேட்கதான் போகிறார். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத் தான் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய பாக்கியம், பிள்ளைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இந்த புள்ளேல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமீன் குர்ஆன் ஒரு ஆயத்தில் தெளிவாகவே சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னம், உங்களுக்கு ரபுல் ஆலமீன் என்னென்ன பொருட்களை வஸ்துக்களை துனியாவை தந்திருக்கிறானோ அதே மாதிரி எந்தெந்த குழந்தைகளை புள்ளேல் பாக்கியத்தல்ல தந்தானோ அது ஒரு வகையான சோதனை என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தெளிவாகவே ஒரு விஷயத்தை பேசுறதாக இருந்தால் நானும் நீங்களும் இந்த காலத்தில் ரொம்ப கன்சர்னாக சீரியஸாக யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களோட புள்ளையில பாதுகாக்கிறதே எப்படி. இந்த புள்ளையில் என்று வரக்கூடிய நேரத்திலையும் ரெண்டு வகையான பயங்கரமான ஃபித்னாக்கள் கியாமத்துடைய காலம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிகரிக்கும் என்பதை தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதில் ஒரு ஃபித்னா தான் பெண்களுடைய ஃபித்னா, ரெண்டாவது தான் போதை வஸ்துக்களுடைய ஃபித்னா. எனவே கியாமத்துடைய நாள் நெருங்க 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 இந்த ஃபித்னா கூடுமே தவிர ஒரு நாளும் அது குறையாது. எனவே வி ஹேவ் டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை, இந்த சவாலை நானும் நீங்களும் முகம் கொடுக்க தான் ஓணும். இந்த சேலஞ்சில் இருந்து நானும் நீங்களும் தூரமாக முடியாது. வரக்கூடிய சவால்களுக்கு அதை முகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நானும் நீங்களும் ரப்புல் ஆலமீனோட தொடர்பு வச்சு தயாரிப்பு செய்வது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஃபித்னா இருக்குது, இந்த ஃபித்னால விழுறதுக்காக வேண்டிய ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு வயது இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்குது. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால ஒருவர் அல்ஹம்துலில்லா மெச்சுவர்ட் ஆகிட்டார், அல்ஹம்துலில்லா இவர் திருமணம் முடிச்சிட்டார், இதுக்கு பிறகு இவர் இந்த ஃபித்னாக்கள்ல புலமாட்டார், இல்ல இல்ல இன்றைக்கு காலையில கால் வருவது 45 வயது ஒருவர், எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தவர், நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தவர், ஒரு சில மாதங்களால அவர் ட்ரக்ஸுக்கு பெய்த்து ஒரு 2-3 கிழமைக்குள்ள 5 மில்லியனுக்கு மேல செலவழிச்சிட்டார், நல்ல தீனோட அமலோட இருந்தவர், 45 வயதுல அவர் ட்ரக்ஸ விழுந்துட்டார். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியா கொஞ்ச நிலைமைகள் வந்திருக்குதா இல்லையா? வந்துதான் இருக்குது. அழகான குடும்பம் நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஆனா ஏதோ பெண்களுடைய பித்தனால சிக்கிட்டார். நல்ல குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்துச்சு, இப்ப தலா கொடுத்து வேறொரு பெண்ணுடைய பித்தனால சிக்கிட்டார். எத்தனை வயசு? 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. எனவே இந்த பித்தனா இருக்குது, இந்த பித்தனாக்கு விழுறதுக்கு ஒரு காலம் இல்லை. நான் இதுல இருந்து தப்பிட்டேன் என்று வல்லாஹி செல்றேன் எனக்கும் சொல்ல முடியாது, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் சொல்ல முடியாது. எனவே ஆரம்பத்திலிருந்து நானும் நீங்களும் இதுல இருந்து பிரிகாஷன்ஸ், பாதுகாப்பு எடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் இதை பத்தி யோசிக்கிறது ஆக பெரிய தேவையாக இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா தாய் தந்தையர்கள் என்ற அமைப்புல எங்களுடைய பொறுப்புகளை நாங்க செய்யாம அந்த புள்ளையல் 15, 16, 17, 18 வயசு ஆகினதுக்கு அப்புறம் பாருங்களே ஹசரத் சிக்கிட்டானே, பாருங்களே ஹசரத் புழுந்துட்டானே, நான் எவ்வளவு நல்ல ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும். லுக்மான் ஹக்கீம் அவர் ஒரு நபி அல்ல, 1000 நபிமார்களுக்கு ஹிதுமத் செஞ்சவர். அந்த லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு படிச்சு தர பாடமே என்னென்றா, புள்ளேலுக்கு நீங்க செய்ய வேண்டிய நசிஹத் என்ன, யா புனையா யா புனையா லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன அஷ்ரிக லதுல்மன் அஸீம், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வோட யாரையும் இணை வைக்க வேண்டாம், அதுதான் ஆக பெரிய பாவம். எனவே புள்ளேலுக்கு ஈமானியத்தான பாடங்களை நானும் நீங்களும் படிச்சு கொடுக்கறது ஆக முக்கியம். யா புனையா இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தலின் فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله. என்னுடைய அருமை மகனே, ஒரு கடுகு அளவு சின்ன விடயமாக இருந்தாலும் சரி,
அந்த கடுகு அளவு சின்ன விடயம் அது எங்க இருக்குது? ஒரு மலைக்குள்ள இருக்குது, அல்லது வானத்துல பூமியில இருக்குது. அத கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கொண்டு வருவான். எனவே புள்ளேண்ட உள்ளத்துல தக்குவா, டேடா பாக்கல்ல, மாமா பாக்கல்ல, உஸ்தாத் பாக்கல்ல, டீச்சர் பாக்கல்ல, அல்லாஹ் பாக்குறான் என்ற சிந்தனைய உம்மா வாப்பா உண்டாக்குவதற்காக வேண்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறான். கேட்டா சொல்றோம், இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்பினோம், ரெண்டு மூணு கிளாஸஸ்க்கு அனுப்பினோம், இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூவன்சி இருக்குது, அழகான அமைப்புல நாங்க வளர்த்து கொண்டு வரோம். ஆனா மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஈமானுக்கு வழிகாட்டல்ல, தக்குவாவுக்கு வழிகாட்டல்ல. அது மாத்திரம் அல்ல, தொழுகையுடைய விஷயம் லுக்மான் ஹக்கீம் அவர் மகனுக்கு சொல்றார், யா புனைய அகிமி ஸ்வலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர். என்னுடைய அருமை மகனே, தொழுகைய நிலைநாட்டிக்கோ, தொழுகைய மிஸ் பண்ணிடாத. அது மட்டும் அல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட நண்பர்களுக்கு நன்மைய ஏவுங்க, தீமைய தடுங்க. அந்த சின்ன காலத்திலே அந்த அமல்ல புள்ளேல ஈடுபட வைப்பதின் மூலமாக அவங்களுக்கு வேற ஃபித்னாக்கள், ட்ரக்ஸ் உடைய, லவ் அஃபெக்ஷன் உடைய இந்த ஃபித்னாக்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்க அவர்களை பாதுகாக்க கூடிய ஒரு அமைப்பொண்ட அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறான். எனவே நாங்களே சொன்னோம், என்றா கல்யாணம் வந்தா தொல தேவையில்லை, கிளாசஸ் இருந்தா தொல தேவையில்லை. எனவே ரப்புல் ஆலமீனுடைய பயத்தை நாங்களே அவங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி ஒன்று கொடுத்து அதுல இருந்து பராமுகமாக இருந்தோம் என்றா அவர்கள் ஒரு ஃபித்னா ஒன்று வரக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இல்லை, அந்த ஃபித்னால விழதான் செய்வாங்க. அது மட்டுமல்ல, புள்ளைகளுக்கு அகலாக்க படிச்சு கொடுக்கிறது அது உம்மா பாப்பாவுடைய பொறுப்பு. லா துஸ்ஸிர் ஹத்தக லின்நாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. என்னுடைய அருமை மகனே, நீ மக்களோட பேசக்கூடிய நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பிடாத. பூமியில நடக்கக்கூடிய நேரத்துல இந்த காலத்துல பொடியம்மார்கள் கன்சி அடிச்சு ரோட்ல சும்மா எடுத்து வாங்கின மாதிரி நடந்து கொண்டு போவாங்க. இல்ல இல்ல, பூமியில பெருமையோட நடக்காத. உன்னுடைய நடுத்த உன்னுடைய நடைய நல்ல அழகான அமைப்புல நீ வச்சுக்கோ. உன்னுடைய குரலை மிருதுவான அமைப்புல பேசிக்கோ. ஏன் ஆக வெறுப்பான சத்தம், கழுதியுடைய சத்தம், கத்தி பேசாத, மிருதுவாக பேசு. நானும் நீங்களும் உம்மா வாப்பா என்ற அமைப்புல ஈமான் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், தக்குவாவை எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம், தொழுகைய தாவத்துடைய சிந்தனை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறோம், அதே மாதிரி அஹ்லாக்க எந்த அளவுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறோம், குரல் எப்படி இருக்கணும் என்றதை படிச்சு கொடுக்கறது என்ற உங்களோட பொறுப்பு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றுமே செய்யாம இப்ப சொல்றோம், நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினேன், நல்ல கிளாஸஸ்க்கு அனுப்பிட்டேன், ஆனாலும் என்று சென்னா செய்ய வேண்டிய முக்கியமானது நானும் நீங்களும் செய்யல. நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சொல்றான், يعني وذكرنا ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة. நபியுடைய மனைவிமார்களே, உங்களோட வீட்டுல உங்களோட வீட்டுல நீங்க குர்ஆனுடைய ஆயத்களை முதாக்கரா செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அல்லாஹ் வீட்டுடைய அமல்களை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுதஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹலல் பைத் وَيُطَهِّرُكُمْ تَطْهِيرًا. அல்லாஹ் ஏன் இந்த அமல்களை வீட்டில செய்ய சொல்றான் என்றா, என் நபியுடைய மனைவிமார்களே, பாவத்துடைய அசுத்தத்துல இருந்து உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக வேண்டி. எனவே வீட்டுல நாங்க குர்ஆனுடைய ஒரு ஹல்கா, வீட்டுல நாங்க ஹதீஸுடைய ஒரு ஹல்கா, நாங்க வீட்டுல நல்ல விஷயங்களை பேசுறது. நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களே அசுத்தத்திலிருந்து, பாவத்துடைய அசுத்தத்திலிருந்து உங்களே சுத்தமாக்க. அப்ப நானும் நீங்களும் எவ்வளவு தேவையுள்ளவங்களாக இருக்கிறோம். இது ஒன்றுமே நாங்க செய்யல, அதுக்கு பின்னால மகன் அல்லது மகள் ஃபித்னால விழக்கூடிய நேரத்துல இப்ப கவலைப்படுறோம். எனவே ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியா செஞ்சோமா இல்லையான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதுலயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பேரண்ட்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம் எங்கட புள்ளையில் யாரோட புலங்குறாங்க என்றத பாதுகாப்பு பாக்குறது ஆக முக்கியம். வல்லாஹி செல்றேன், இந்த காலம் மட்டுமல்ல 1400 வருடங்களாக நாங்க பார்க்கக்கூடிய ஒரு வரலாறு தான், எவ்வளவு சாலிஹீன்களுடைய புள்ளைகளாக இருந்தாலும், நபிமார்களுடைய புள்ளைகளாக இருந்தாலும், தக்குவா உள்ளவர்களிட புள்ளைகளாக இருந்தாலும்,
ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி ஃபித்னாக்கள்ல விளைவிப்பான். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா கெட்ட சொஹ்பத் இருக்குது, கெட்ட சகவாசம் இருக்குது, பேட் கம்பேனியன்ஷிப் இருக்குது. இதன் காரணமாக ஆலிமுடைய புள்ள ஃபித்னால விழுவார், ஒரு தாயுடைய புள்ள ஃபித்னால விழுவார், ஒரு ஆக முக்கியமான தக்குவாதாருடைய புள்ள சாலிஹினுடைய புள்ள ஆனா ஃபித்னால விழுவார். ஏன்? பேட் கம்பேனியன்ஷிப், தவறான சகவாசத்தின் காரணமா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன? அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறார். உம்மட மார்க்கத்துல, வாப்பட மார்க்கத்துல, உஸ்தாதின மார்க்கத்துல இல்ல இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் அவர் யாரோட சகவாசம் வைக்கிறாரோ, அவர் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறாரோ, அவருடைய மார்க்கத்துல தான் அவர் இருப்பார். உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? என்ற ப்ரொஃபைல பேத்து பார்க்கவானம், என்ற நண்பர்கள் யாருன்னு பாருங்க. அந்த நண்பர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த தன்மைகள் தான் எனக்கிட்டம் இருக்கு. எனவே நண்பனை பார்த்தா விளங்கும் இவர் எப்படியா கொந்த ஆள் என்பதா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க யாரோட சரி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதாக இருந்தா ரொம்ப கவனமாக ரொம்ப தேடி பார்த்து நீங்க செய்யுங்கோ என்பதாக சொன்னாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்க பிதாயத்துல் ஹிதாயா என்ற கிதாப்ல எழுதுறாங்க, கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருவர் ஒரு நண்பன் ஒன்று தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா ஒரு அஞ்சு கிரைட்டீரியா அவசியம். நான் சொல்றதை நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்கோ. இது எங்கட புள்ளேலுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும். அது 40 வயதாக இருக்கலாம், 45 வயதாக இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம். அந்த நேரத்திலையும் நானும் நீங்களும் ஃபித்னால போலலாம். எனவே ஒருத்தர் ஒருத்தரோட கூட்டாளித்தனம் ஒன்று வச்சிருக்கிறதாக இருந்தா அஞ்சு விஷயங்கள் கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்கோ, அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக்கொள்ளவாங்க. அதுல முதலாவது தான் இமாம் ஹஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, தீன் உள்ளவரா என்று பாருங்க, மார்க்கம் உள்ளவரா என்று. அஞ்சு நேரம் தொழுறாரா, குர்ஆன் ஓதுறாரா, ஜிக்ர் செய்யறாரா, அவர் பக்குவமா இருக்கிறாரா, இந்த விஷயத்தை பாருங்க. அப்படி தொழுக அமல் இபாதத் ஒன்றுமே இல்லையா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறது இருக்கிறதே உங்களோட தீன்ல பலகீனத்தை உண்டா. ரெண்டாவது இமாம் ஹஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நல்ல பண்பு உள்ளவரா என்று பாருங்க, அஹ்லாக் உள்ளவரா என்று பாருங்க. அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார், உம்மா பாப்பாக்கு ஏசி கொண்டிருக்கிறார், தூசணம் பேசி கொண்டிருக்கிறார், முக்கிய கண்ணிய மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார், சிறார்களுக்கு இரக்கம் காட்டாம இருக்கிறார், ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர். நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா, அவரை நீங்க கூட்டாளி ஆக்கி கொள்ளவா. மூணாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, என்ன, பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவரை நீங்க நண்பனாக்கி கொள்ளவானம். ஏன்? அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது போனோகிராபி பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீங்களும் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடே மச்சா, ஹராம்டா, இப்படி செய்யாத, சரி சரி நீ செய்யாத, நான் தானே செய்யறேன். இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்னா நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க. ஏன்? அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி நாலாவது சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவனை நீங்க கூட்டாளியாக்கி கொள்ளவானும். எப்ப பார்த்தாலும் துனியா தான். நல்ல ஒரு வாகனம் வந்திருக்கிறாமே, ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்கிறாமே, இதுதான் புதிய வேர்ஷன் ஆமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்பையும் துனியா 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 பேசக்கூடியவனை நீங்க நண்பனாக்கி கொண்டீங்கண்டா அந்த துனியாவுடைய முஹப்பத் தான் அவங்க உள்ளத்துல வரும். அந்த துனியாவுடைய முஹப்பத் வந்துச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க. அஞ்சாவது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்றவனை நீங்க நண்பனாக்கி கொள்ளவாரம். ஜோக்குக்கும் இரண்டா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் கோலனாக இருப்பானா, ஓ ஒரு மூமின் கஞ்சனாக இருப்பானா, ஓ ஒரு மூமின் பொய் சொல்லுவானா, இல்ல என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைலுன் லிமன் யுஹத்திது வயக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு. யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்குக்கு பொய் சொல்றாரோ அவரை நீங்க, அவருக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவர் ஜோக்குக்கு பொய் சொல்றார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய லானத்துக்குரியவர், நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க. எனவே இந்த அஞ்சு கிரைட்டீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பன் ஆக்கிக்கோங்கோ, அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் தான் உக்பா இப்னு அபி முயீத் என்று செல்லக்கூடிய ஒரு காஃபிர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க, சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை தழுவாத வரை நான் சாப்பிட விரும்ப மாட்டேன். அவர் கலிமாவை சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். ரசூலுல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ரசூலுல்லா போனதுக்கு பிறகு அவருடைய கூட்டாளிக்கு கேள்விப்படுவது உபை இப்னு ஹலஃப். அந்த உபை இப்னு ஹலஃபுக்கு கேள்விப்பட்ட உடனே வாராங்க உக்பா இப்னு அபி முயீத் கிட்ட வந்து கேட்கிறான், என்ன நீங்களும் மதம் மாறிட்டீங்களாமே, அப்படிதானே தவறுல உள்ள பொடியம்மார்கள் ஏதோ ஒரு ட்ரக்குக்குள்ள எடுத்தா அதுக்கு பிறகு அந்த கேங்ஸ் இருக்குதே, அந்த கூட்டாளி இருக்குதே, சொல்லுவாங்க பியர் பிரஷர் என்று சொல்லுவாங்க, நண்பர்களுடைய பிரஷர் இருக்குது, அது விடாது. நீ என்ன திருந்த போறாய், நீ என்ன பள்ளிக்கு போறாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உபே இப்னு ஹலஃப் வந்துட்டான் வீட்டுக்கு, வந்து கேட்டான், என்ன நீயும் இஸ்லாத்துக்கு போய்த்துட்டாமே, அந்த போட்ட பிய பிரஷர் இருக்குதே. இவர் சொல்லிட்டார், இல்ல இல்ல, அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சாப்பிடுறதுக்காக வேண்டி போய்க்கு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்று சொன்னார். இவர் சொல்லிட்டார், இந்த பருப்பெல்லாம் எனக்கிட்ட வேவாது, நீ ஏண்ட உண்மையான கூட்டாளி என்றா அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போய்த்து துப்பிட்டு வா என்பதாக சொல்லிட்டார். இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? பெண்களுடைய ஃபித்னால முழுகுறாங்க, மனைவிக்கு தலா கொடுத்துட்டு வா என்று சொன்னாலும் செய்யறதுக்கு தயார். எந்த நண்பரும் அதுக்கு சரியான நசீகத்தை செய்ய மாட்டாங்க. தக்குவா உள்ள, வரா உள்ள, பேணுதல் உள்ள, அல்லாஹுடைய பயமுள்ள நண்பராக இருந்தாலே தவிர நானும் நீங்களும் அந்த பித்னால குலதான் செய்வோம். அதே மாதிரிதான் ட்ரக்ஸ் உடைய பித்னா வந்தா கூட்டாளிமார்கள் சொல்லுவாங்க, வாப்பாட பேச தூக்குடா, வாகனத்தை எடு, நீ வித்துட்டு வா, சல்லிதான் ஓனும், வேண்டிய அராத்த செய்வான் நண்பர்களுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உக்பா இப்னு அபி முயீத் முசீபத் பிடிச்சவன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல துப்பிட்டான். இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், வயௌம யஉது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன கலீலா லகத் அதல்லனி அனி அஸ்-ஸிக்ரி பஅத இத் ஜாஅனி வ கான அஷ்-ஷைத்தானு லில் இன்ஸானி ஹதுலா. இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான் முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக. பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் கம்பானியன்ஷிப், ஆக மோசமான நண்பர்களோட நீங்க தொடர்பு வச்சா இந்த உக்பா இப்னு அபி முயீத்துக்கு எது நடஞ்சோ அதுதான் உனக்கும் நடக்கும். இந்த உக்பா இப்னு அபி முயீத் கியாமத்துடைய நாள் கை சேதப்பட்டு கைய கடிச்சு கடிச்சு துப்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனக்கு நடந்த கேடே நஷ்டமே, ஏன் நான் அந்த ரசூலுடைய பாதை எடுக்கல்ல? நல்ல கூட்டாளிமார்கள் எவ்வளவு சொன்னாங்க, அதை கேட்காம இந்த கெட்ட நண்பனுடைய வார்த்தையை நான் ஏன் கேட்டேன்? நல்லவுகள் சொல்லப்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டான், இப்ப எவ்வளவு பெரிய கை சேதத்தில் இருக்கிறேன் என்பதாக அந்த உக்பா இப்னு அபீத் அபி முயீத் சொல்லுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். அல் அஹில்லா, ஹலீல் என்றா ஃப்ரெண்ட், நண்பன், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஹலீலுடைய வார்த்தையுடைய ப்ளூரல் பன்மதான் அஹில்லா. கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதியாக இருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு ஒரு விரோதி. யால நான் வட்டி எடுக்க கொல என் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் யா அல்லா, நான் வட்டிக்கு கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தனும் என்ன நிப்பட்டல்ல யாழ், நான் கன்வென்ஷனல் பேங்குக்கு போய்த்து கோடி கணக்கு டிரான்சாக்ஷன் செய்யறேன், என்ன நல்ல நண்பர்கள் எனக்கு நசீகத் செய்யல்ல, இது வட்டி, இது ஹராம், இது சூது, இதுக்கு போகாது என்று சொல்லலையா அல்லாஹ். எனக்கு ஜினா என்று வரக்கூடிய நேரத்துல ஏதோ ஒருத்தன் என்ன ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பாக்கினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை மாட்டி கொடுப்பாங்க. யால இவர் தான் என்னைய இந்த குட்டியோட லிங்க் பண்ணின, யால் இவர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னை கைக்கு ஐசை கொடுத்த. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு நண்பனும் அடுத்த நண்பனுக்கு விரோதியாக இருப்பார். இல்லல் முத்தகீன், அல்லாஹ் சொல்றான், தக்குவாவை அடிப்படையாக யாரெல்லாம் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சாங்களோ இவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவோட ரிவாயத் இருக்குது. யார் சொல்லா, நாங்க யாரோட கூடிய நண்பனாகணும், யாரோட கூடிய அறிக்கணும், மன் தக்கரக்கும் அல்லாஹு ருயத்துஹு, யாரை பார்த்தா அல்லாஹுடைய சிந்தனை வருவதோ, வசாத ஃபீ இல்மிக்கும் மந்திக்குஹு, அவரோட பேசினா உங்களோட இல்மு கூடுமோ, வதக்கரக்கும் அல் ஆஹிரத் அமலுஹு, யாருடைய அமல்கள் உங்களுக்கு ஆஹிரா உடைய சிந்தனையை தருமோ, அவரை நீங்க நண்பனாக்கி போவோம். நானும் நீங்களும் பார்க்கணும், என்னுடைய நண்பர்களை நாங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய சிந்தனை வருவதா, எழுமு கூடுதா, அவருடைய ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு ஆஹிராவை ஞாபகம் ஊட்டுதா, இல்ல அவர் வட்டில் இருக்கிறார், அவர் சூதில் இருக்கிறார், அவர் ஜினால் இருக்கிறார், அவர் ஹராத்தில் இருக்கிறார், இதை பார்க்கிற நேரத்தில் எங்க தக்குவா கூடும். நானும் நீங்களும் நாளைக்கு அந்த பாவத்தில் விழுந்துடுவோம். மனைவியை தலாக் கொடுப்போம், உம்மா வாப்பாவை தூரமாக்குவோம், நல்ல நண்பர்களை தூரமாக்கி இந்த கெட்ட ஃபித்னால நானும் நீங்களும் விழுந்துடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிள்ளைகளுக்கும் இந்த நசிகத்தை செய்யணும். நானும் நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளவு குடும்பங்கள் சிதறி போடுறதுக்கு காரணமே அதுதான். யாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டு ஃபித்னாக்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது கூடும், இது ஒரு நாளும் குறையாது. ஆனா நானும் நீங்களும் இதுல இருந்து என்னைய உங்களைய பாதுகாப்பதற்காக வேண்டி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செய்யலுமோ, அமைப்புகள் முயற்சிகள் செய்யலுமோ, அது செய்யறது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. ஆனா ரப்புல் ஆலமீன் இரக்கம் உள்ளவன், அவன் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். இந்த ரெண்டு ஃபித்னால யாரு சரி விழுந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் நாங்கள் ஒதுக்க கூடாது. அதையும் நான் சொல்றேன், எப்ப இந்த பாவத்தில் ஒருத்தர் விழுவாரோ அவரை நாங்கள் ஒதுக்க 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 அவர் இன்னும் அந்த பாவத்துல விழுவார். இந்த ரெண்டு பாவம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றா, ஒரு பாவி நினைச்சாலும் அவருக்கு அந்த பாவத்திலிருந்து தனியா வெளியே வாரது கஷ்டம். இரண்டா பெண்கள் என்று சொன்னா, அதா இது ஷேத்தான், ஷேத்தானுடைய ஒரு வலை, ஒரு நெலும்பு ஒரு வலையில சிக்கிச்சு என்றா அதால வெளியே வர முயற்சி செஞ்சா இன்னும் சிக்கதான் செய்யும். எனவே ஒருத்தர் யோசிக்கிறார், இந்த எஃப்ஐஆர்ல இருந்து எப்படி வாரது, இந்த ட்ரக்ஸ்ல இருந்து எப்படி வாரது, அவருக்கு நாங்க உதவியாக இருக்கணும், அவர்களை நாங்க ஒதுக்கினோம் என்றா அவர்கள் சமூகத்தில் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஒருத்தர் அதே மாதிரி தான், யார் இதுல சிக்கிருக்கிறாங்களோ அவர்களும் வெக்கப்பட்டு, இது ஹசரத்துக்கு பேத்து சொன்னா, இது வாப்பாக்கு பேத்து சொன்னா, என்ன நல்ல கூட்டாளிக்கு பேத்து சொன்னா, என்னைய பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியா, இல்ல இல்ல வெக்கத்தை பக்கத்துல வச்சு பேத்து சொல்லுங்க. ஒருத்தருடைய ரேஷ் இருக்குது மர்மஸ்தானத்துல, டாக்டருக்கு காட்டினா டாக்டர் என்ன சொல்லுவாரோ, வெக்கப்படாத டாக்டருக்கு பேத்து காட்டு. உண்மையான ஒரு சாலிஹான டாக்டர் என்றா அந்த நோயாளியுடைய அந்த இடத்தை பார்த்தாலும் அவர் கேவலமாக பார்க்க மாட்டார். இந்த நோயாளி எப்படி வெளியே கெடுக்கிறது, இதை பிரகடனம் படுத்த மாட்டார், வெளிக்கு போய்த்து சொல்ல மாட்டார், இரக்கம் காட்டுவார், அன்பை காட்டுவார், அந்த நோயிலிருந்து வெளியே வருவதற்காக வேண்டி உதவி செய்வார். அதே மாதிரி தான் உம்மத்துல இந்த பாவம் தவறு அதிகரிச்சு கொண்டே போகுது. இந்த நேரத்துல நானும் நீங்களும் அல்லாஹுடைய கிருபையால் இதுல பாதுகாப்பு பெற்று இருக்கிறோம் என்றா, அடுத்தவர்களுக்கு உதவியாக, அவர்கள் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு உதவியாக இருக்கணுமே தவிர, அவர்கள் ஒரு நாளும் ஒதுக்குறது இருக்குது, இது சமூகத்துல பெரிய ஒரு விலை ஒன்று உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் இடத்திலையும் நாங்க துவா கேட்கணும், மவுத்து வரக்காட்டையும் இப்படியா கொந்த ஃபித்னாக்கள்ல நானும் நீங்களும் சிக்க கூடாது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன், உம்மா வாப்பா என்ற ரீதியில ரபுல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நானும் நீங்களும் உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ என்ன என்று கேட்டா, எல்லாமே எடுத்த வாய்க்கையே சொல்லுவோம், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத்த அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இதுதான் எங்களோட துஆ. யால என்ற புள்ளையில கண் குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக. இதோட அல்லாஹ் துஆவை முடிக்கல, வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, என்ற புள்ளையில தக்குவாதாரியாக ஆக்கி எனக்கு கண் குளிர்ச்சியை நீ உண்டாக்க, யால இந்த தக்குவா உள்ள புள்ளைகளுக்கு இமாமாக ஒரு ஃபாலோ பண்ணப்படுவதற்கு தகுதியான ஒரு வாப்பாவாக உம்மாவாக இமாமாக என்னை ஆக்கிடுவாயா. இந்த துஆ புள்ளைகளுக்கு கேட்கிற துஆ என்றதை விட நானும் நீங்களும் எங்களுக்கு கேட்கக்கூடிய துஆ, அந்த புள்ளையில் எங்களைய பார்த்து ஃபாலோ பண்ணி தக்குவாதாரி ஆகக்கூடிய அளவுக்கு நானும் நீங்களும் தக்குவாதாரியாக இருக்கிறது ஆக முக்கியம். ஒரே ஒரு ஆதரவு வைக்கலாம், எப்ப உம்மா வாப்பா தக்குவா உள்ளவர்களாக இருப்பாங்களோ, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி வாப்பா கிட்ட இருந்து பிரிச்சு அல்லாஹ் சோதிச்சானோ, அந்த சகோதரர்களுடைய சூழ்ச்சியில விழுந்துட்டாங்களோ, இந்த நேரத்துல யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழுறாங்க, அல்லாஹ் கிட்ட கெஞ்சி அழுந்து 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 கண் பார்வை இல்லாம பேசிட்டு. சாலிஹான வாப்பா
தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அழுகிறார். ரபுல் ஆலமீன் அந்த புள்ளைய அப்படியே திருப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பாரம் தந்தது மட்டுமல்ல, தவறு செஞ்ச ஏனைய சகோதரர்களை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கவாதி என்பதாக குர்ஆன்ல சொல்றான். எனவே எங்க புள்ளைகள் ராங் ட்ராக்ல இருக்கிறாங்க, ஏதோ ஹராத்துல விழுந்துட்டாங்க. நானும் நீங்களும் தக்குவாதாரியாக இருந்தா அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கலாம். ஹயாத்தோடு இருக்க போல எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சகோதரர்களை அல்லாஹ் தௌபா செய்ய வச்சு அந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஹஜ்ஜுதுடைய துஆவால அல்லாஹ் தௌபா செய்ய வச்சு சாலிஹீன்களாக மாத்தினானோ, நானும் நீங்களும் தவறு செய்யக்கூடியவர்களாக ஆகாம தக்குவா உள்ளவர்களாக இருந்தா எங்கட மகன் எங்கட மகள் ஹராத்துல விழலாம், எங்கட தக்குவாவுடைய பரக்கத்துல ஆதரவு வைக்கலாம். ஹயாத்துல இருக்க கொள்ளே எங்கட புள்ளையில அல்லாஹ் தௌபா செய்ய வைப்பா. ரெண்டாவது, நானும் நீங்களும் தக்குவா உள்ளவர்களாக இருந்தா அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கலாம். ஹயாத்துல இருக்க கொல அந்த புள்ளையில் கெட்டு பேய்த்துட்டாங்க, அந்த புள்ளையில் மோசம் பேய்த்துட்டாங்க, ஹராத்திலே தான் இருக்கிறாங்க, நாங்க கபருக்கு பேய்த்துட்டோம், ஆனா ஆதரவு வைக்கலாம். குர்ஆன் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சாலிஹீன்கள் தக்குவாதாரிகளுடைய புள்ளேல நாங்க சொர்க்கத்துல அவர்களோட சேர்த்துடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முழு முயற்சி செஞ்சோம் புள்ளையில அந்த ஹராத்திலிருந்து வெளியெடுக்க, ஆனா ஏலாம பேத்துட்டு தக்குவா உள்ளவர்களாக நானும் நீங்களும் மௌத்தாகினா ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் கியாமத்துடைய நாள் எங்கட சொர்க்கத்துல அல்லாஹ் எங்கட பாவம் செஞ்ச புள்ளேலையும் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துல சேர்க்கலாம். எனவே யாரு திருந்தோனும், நானும் நீங்களும் திருந்தோனும், நானும் நீங்களும் தக்குவா உள்ளவர்களாக மாறுவனும், அல்லாஹ் எங்கட புள்ளையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் எங்களோட வைப்பான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.